வணக்கம். சாவித்திரி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இப்ப பாசிப்பருப்பு வச்சுங்க. மொறுமொறுப்பா சுவையான பாசிப்பருப்பு பக்கோடா எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். பாசிப்பருப்பு அரை கப்புக்கு கூடுதலா கொஞ்சம் எடுத்துருக்கோங்க. இது வந்து நல்லா கழுவி அரை மணி நேரம் பக்கம் ஊற வச்சிருக்கேன். இதை அரைச்சி எடுத்துக்கலாம். பக்கோடாக்கு தண்ணியெல்லாம் நல்லா சுத்தமா வடிச்சிருந்துங்க. வடிச்சிட்டு அப்புறம் மிக்சிஜர்ல சேர்த்துக்கலாம். இதுல ஃபர்ஸ்ட் காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாய், ரெண்டு பூண்டு பல் இதை சேர்த்து அரைச்சிட்டு அதுக்கப்புறம் மிச்சிருக்கிற பாசிப்பருப்பை சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ அரைச்சிட்டோம். இது கூடவே எக்ஸ்ட்ரா இருக்க பருப்பை சேர்த்து தரு தருன்னு அரைச்சி எடுத்துக்கிட்டா போதும். இப்போ இந்த பக்குவத்துக்கு தரு தருன்னு அரைச்சி எடுத்துருக்கோங்க. இது ஒரு வேற பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கலாம். இப்போ அரைச்ச பாசிப்பருப்பு கூட தேவையான எல்லா பொருளுமே சேர்த்துக்கலாங்க. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே பொடியாக நறுக்கின சிறிதளவு கருவேப்பிலை, அரைக்கும் போதே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்குங்க. இப்போ பொடியாக நறுக்கி ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். விருப்பப்படுறவங்க சேர்த்துக்கலாம், இல்லாட்டினா தவிர்த்துக்கலாம். இது கூடவே சிறிதளவு பெருங்காயத்தூள், இதெல்லாம் ஒன்று சேர்ற மாதிரி நல்லா கலந்துக்கலாம். பக்கோடா நல்லா மொறுமொறுப்பாக வர்றதுக்குங்க இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். எல்லாத்தையும் ஒன்று சேர்ற மாதிரி கலந்தாச்சுங்க. இப்போ எண்ணெய் காய வச்சிட்டோம். கொஞ்சம் கொஞ்சமாக கிள்ளி போட்டுக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக கிள்ளி போட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடான உடனே மீடியம் ஹை ஃப்ளேமில் வச்சு பொரிச்சு எடுக்கும்போது சரியாக இருக்குங்க. போட்ட உடனே திருப்பி விடக்கூடாதுங்க. ஒரு ரெண்டு நிமிஷம் வேக வச்சதுக்கப்புறம் தான் திருப்பி விடணும். இப்போ திருப்பி போட்டுக்கலாம். நல்லா வேகட்டும், சலசலப்பெல்லாம் அடங்கட்டும். இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ எண்ணெயை வடிச்சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ அருமையான சுவையில் மொறுமொறுப்பான பாசிப்பருப்பு பக்கோடா செய்துட்டேங்க. இது வந்து நீங்கள் சீக்கிரமாக செய்திடலாம். இதே முறையில் செய்து பாருங்கள். இது வந்து எல்லா விதமான சாதத்துக்கும் நீங்கள் சைடிஷாக வச்சும் கூட சாப்பிடலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் கூட செய்து கொடுக்கலாம். நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மேலும் பல சமையல் குறிப்புகளுடன் சந்திக்கிறேன்.